சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி வயது 45 உதவியாளர் கோபிநாத்துடன் சிம்லா சென்றிருந்தார். கடந்த 4ஆம் தேதி மதியம் கஷங்நாளா என்ற இடத்தில் இவர்கள் சென்ற கார் நிலைத்தடுமாறி சட்லஜாற்றில் விழுந்தது. கார் டிரைவர் தஞ்சின் ஸ்பாட்டிலேயே இறந்தார். படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய கோபிநாத் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். வெற்றி துரைசாமி நிலை மட்டும் இன்னும் தெளிவாகவில்லை. 7ஆவது நாளாக அவரை தேடும் பணி தொடர்கிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், இராணுவம், எல்லை பாதுகாப்பு படையினருடன் உள்ளூர் மக்களும் வெற்றியை தேடுகின்றனர். ஸ்கூபா டைவிங் தெரிந்த வீரர்களும் நதியில் இறங்கி தேடி வருகின்றனர். வெற்றியின் ஐபோன், உடைகள் மற்றும் சூட்கேஸும் கிடைத்துள்ளன. பாறை ஒன்றில் கிடைத்த மனித மூளை திசுவை எடுத்து டிஎன்ஏ ஆய்வுக்கும் அனுப்பியுள்ளனர். இன்று அல்லது நாளை அதன் முடிவுகள் கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. தேடுதல் பணியின் அடுத்த கட்டமாக வெற்றி துரைசாமியின் உயரம் எடையை ஒத்த ஒரு பொம்மையை சட்லஜ் நதியில் வீசி அந்த பொம்மை செல்லும் வழிகளை ஆய்வு செய்யும் முயற்சியில் இமாச்சல பிரதேச போலீசார் இறங்கியுள்ளனர். இதுவரை எடுக்கப்பட்ட எந்த முயற்சியிலும் வெற்றி குறித்து துப்பு கிடைக்காததால் அவரது குடும்பத்தார் அதிர்ச்சியில் உள்ளனர். காட்டேரானே தவிர்த்து தெரிஞ்சிருக்காங்க.